सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। अवतारे षोडशमे पश्यन् ब्रह्मद्रुहो नृपान् त्रिसप्तकृत्वः कुपितो निःक्षत्राम् अकरोन् महीं ततः सप्तदशे जातः सत्यवत्यां पराशरात् चक्रे वेदतरोः शाखा दृष्ट्वा पुंसो अल्पमेधसः नरदेवत्वमापन्नः सुर कार्य चिकीर्षया समुद्र निग्रहादीनि चक्रे वीर्याणि अतःपरं एकोनविंशे विंशतितमे वृष्णिषु प्राप्य जन्मनि रामकृष्णाविति भुवः भगवान् अहरत् भरं ततः कलौ संप्रवृत्ते सम्मोहाय सुरद्विषां बुद्धो नाम्ना अजनसुतः कीकटेषु भविष्यति। अथ असौ युगसन्ध्यायां दस्युपुत्प्रायेषु राजसु जनिता विष्णुयशसो नाम्ना कल्किर्जगत्पतिः। भगवानुडैय ஒரு 22 அவதாரங்களை சுருக்கமா ஒவ்வொரு லைன்லயோ இல்ல அரை லைன்லயோ அரை வரியிலயோ சொல்லிட்டு வந்தார். 25 ஸ்லோகம் வரைக்கும் இதுல அவளுடைய அவதாரம் அவதாரத்தினுடைய ஒரு காரியம் அது ரெண்டுத்தையும் சொல்லிட்டு வந்தார். அதுல வந்து இப்போ இத சங்கிரகம் பண்ற மாதிரி அடுத்த ஸ்லோகம் அவதாரா ஹ்யசங்கேயா ஹரேஹ சத்வநிதேஹ த்விஜாஹ யதா அவிதாசினஹ குல்யாஹ சரசஹ ஸ்யுஹ சஹஸ்ரஷஹ. இதுவரைக்கும் சொன்ன இந்த 22 அவதாரங்கள் தானா கேள்வி வரும். நமக்கு இதுக்கு மேல வேற இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, ஏன்னா எத்தனையோ பேர் வந்து சொல்றா இவர் வந்து அப்படியே கிருஷ்ணருனுடைய அவதாரம்ங்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சொல்றச்சே, அதை வந்து பிரிச்சு இங்க சொல்றதுக்கு சொல்ல போறார். பின்னாடியும் சொல்ல போறார், அம்சங்கள் வேற, கலாங்கிறது வேற, விபூத்தி அவதாரங்கள்ங்கிறது வேற, அதுக்கப்புறம் பூர்ணாவதாரம்ங்கிறது ஸ்ரீகிருஷ்ணாவதாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு சில சில அந்த பகவானுடைய ஒரு அம்சம் உள்ள பூந்து அந்த அம்சத்தை வச்சுட்டு இப்ப நம்மளே வந்து சில சமயம் சில காரியங்கள் சொல்றோம், சில சமயம் பேசுறோம், பேசுறச்சு எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல, என்னமோ பகவானே உள்ள உட்காந்துன்னு பேசின மாதிரி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் வந்து அவனுடைய ஒரு அம்சமா நம்ம இருக்கிறதுனால அந்த பகவத் அம்சத்துக்கு ஒரு ஸ்புரண ஏற்படுறது அந்த இடத்துல தெரிஞ்சு ஒரு ஒரு ஸ்புரிதமா ஆகிறச்சு நமக்கு வந்து அந்த சமயத்துல பகவானுடைய ஒரு அருள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அவன்தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறான், அவன்தான் அந்த அந்த அகம் மமங்கிற தத்துவம் ஒரு க்ஷணம் குறைஞ்சு அந்த சமயத்துல பகவான் தானோ அப்படின்னு நமக்கு வந்து அந்த அந்த அவித்யாக்குள்ள ஒரு ஞானத்தை நமக்கு புகுட்டுறான். அதை புடிச்சுட்டோம்னா கெட்டியா அப்புறம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சமயம் நமக்கு வந்து நம்மளுடைய அகம்மமங்கிற அபிமானம் மேல மேல ஓங்கி வந்து நிக்கிறது, அதனால்தான் அவன் உள்ள நின்றுண்டு அந்தரியாமியா இருக்காங்கிறத மறந்து விடுறோம் பல சமயம். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் அந்த அம்சம்ங்கிறது. இது எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தா கூட அதுல அசங்கியாக இந்த 22 தாங்கிறது கிடையாது. சில பேர் 10 அவதாரம் தான் சொல்றா, அது மாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை இங்க சங்கிரகணம் பண்றார். அதாவது அனுக்த சர்வ சங்கிரகார்த்தம் ஆகங்கிற அனுக்த எதெல்லாம் நீங்க சொல்லலையோ இங்க இந்த இடத்துல இந்த ஒரு அத்தியாயத்துல சங்கிரகமா சொல்ற இந்த 22 நம்பர் பண்ணி சொல்ற இடத்துல எதெல்லாம் அனுக்தம் எதெல்லாம் கூறப்படவில்லையோ அது அத்தனத்தையும் சங்கிரகம் அதை இங்க வந்து ஒரு கன்சைஸா இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அவதாரா இதி அவதாராகி அசங்கியாக ஏராளமான அவதாரங்கள் ஹரிக்கு. ஹரி எப்படிப்பட்டவர்? சத்வநிதேகே. அந்த இடத்துல ஹே த்விஜாஹா அங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து சூத பௌராணிக்கர் சொல்றார், ஹே த்விஜாஹா சத்வநிதேகே ஹரேஹே அவதாராஹா அசங்கேயாஹி. அந்த சத்வ
பிரதானமா இருக்கக்கூடிய சத்துவகுணத்தினுடைய ஒரு நிதி செல்வமாக இருக்கக்கூடிய ஹரேஹே ஹரியினுடைய அவதாரங்கள் அசங்கேயாகி எண்ணிக்கையற்றவர்கள், அதாவது எண்ணிக்கையை சங்கேயம்னா சங்கியாத்தும் யோக்கியம், அதை வந்து எண்ண முடியும், எண்ணுவதற்கு யோக்கியதுடையது, எண்ணுவதற்கு இது இட் இஸ் பாசிபிள், சக்கியம்னு அர்த்தம். இது வந்து அசங்கேயம்ங்கிறச்சு எண்ணவே முடியாத எண்ணில் அடங்காதவை, அப்படிப்பட்டவை ஹரியனுடைய ஒரு அவதாரங்கள். அதுக்கு வந்து திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு, உதாரணம் இங்கே கொடுக்குறச்சு. உதாரணம் என்னன்னா, ஒரு நதி இருக்கு, நதியிலேருந்து வரக்கூடிய வாய்க்கால் ஏராளமா இருக்குமோ இல்லையோ அது போல சின்ன சின்ன வாய்க்கால் நிறைய வந்துட்டு இருக்கும், ஆனா அதுகள்லாம் வந்து அப்படியே வற்றாத இருந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு பெரிய நதி, இது சொல்றச்சு திருவையாறு பக்கம் சொல்றச்சு, இதுல காவேரிக்கு வந்து அதுக்கு பேரே திரு ஐயாறு, அஞ்சு திருவையாறுன்னு சொல்றோம், அஞ்சு ஆறு அங்க சேர்றது அரசு ஆறு, அது இதுன்னுட்டு ஒன்னொன்னா சொல்றோமோ இல்லையோ, அதுல வந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் வாட்டர் இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த சமயத்துல. பட் இங்க இவர் என்ன வந்து எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா, அவிதாசினஹா அவிதாசினஹா துளி கூட உங்களுக்கு வந்து ஒரு குறைவற்ற ஒரு வாய்க்கால் இருந்துட்டே இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது போல இந்த அம்சங்கள், இந்த அவதாரங்கள் யதா எவ்வாறு அவிதாசினஹா அபக்ஷய சூன்யாத்து, அபக்ஷய சூன்யாத்து சரசஹா, ஒரு குறைவற்ற எப்பொழுதுமே அதாவது வற்றாத ஒரு சரசு ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்திலேருந்து நிறைய வாய்க்கால் நம்ம வந்து வெட்டி இது பண்ணோம்னா, குல்யாக குல்யாகங்கிறச்சு க்ஷுத்ர பிரவாகா, குறைச்சலான ஒரு பிரவாகத்தை கொண்ட வாய்க்கால் கெனால் வெட்டினோம்னா எப்படி வந்துட்டு இருக்குமோ அது போல வற்றாத இருக்கக்கூடிய அந்த புருஷம் ரூபம் பகவான், அந்த பகவானிடத்திலிருந்து எத்தனை வேணாலும் நம்ம வந்து வாய்க்கால் வெட்டுற மாதிரி அம்சங்கள் வந்து வந்து ஒவ்வொருத்தர் இடத்துல இருந்துட்டு இருக்கும், அதுக்கு வந்து எண்ணிக்கையே கிடையாது. இப்ப சூரியன் இருக்கு ஆகாசத்துல, அந்த சூரியனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம்னா ரெண்டு கிண்ணத்துல ஜலம் வச்சோம்னா ரெண்டு கிண்ணத்துலயும் அந்த அம்சம் இருக்க போறது, சூரியனுடைய அம்சம் சூடும் வரும். நீங்க ரொம்ப நேரம் அந்த வெயிலுக்கு அடியில வச்சிருந்தேன்னா அந்த ஜலம் கொஞ்சம் சூடு ஏறும் அதுல, அதே இன்னொரு ஒரு நாலு பாத்திரம் கொண்டு வந்தா கூட அதே போல ஒரு எஃபெக்ட் தான் இருக்க போறது அந்த நாலு பாத்திரத்திலயும் ஆயிடும், அதே 40 பாத்திரம் கொண்டு வந்தாலும் 40 பாத்திரத்திலயும் அந்த சூரியன் இருக்க போறது. அதுக்காக இங்க சொல்றார் அந்த மாதிரி எப்படி அந்த பகவான் வந்தேர்ந்து பலவிதமான அம்சங்கள் வர்றது, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அவிதாசினஹா சரசஹா, அவிதாசினஹாங்கிறது அவிதாசி சரஹா பஞ்சமி விபக்தியில இருக்கு, வற்றாத இருக்கக்கூடிய தசு உபக்ஷயேங்கிறச்சு இது வந்து தாத்துவ சொல்றார், தசு தஸ்யதிங்கிறது தாத்து, அதுக்கு அர்த்தம் உபக்ஷயா அழிவு அப்படின்னு அர்த்தம், அந்த அவிதாசினஹாங்கிறச்சு அது அழிவில்லாத ஒரு சரஸ் ஒரு லேக்கு எப்ப பார்த்தாலும் பூர்ணமா இருக்கு, அதுலேருந்து சகாஷாத்து குல்யாக வாய்க்கால்கள் வெட்டினோம்னா எப்படி சஹசிரஷா ஆயிரக்கணக்கான வாய்க்கால்கள் சுகு இருக்கக்கூடுமோ அதுபோல சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடிய ஹரியினுடைய அவதாரங்கள் அசங்கேயாகி எண்ண முடியாத ஒரு எண்ணிக்கை தானே அது அப்படின்னு சொல்றேன். என்னென்ன அப்படின்னா, அதுக்கு ரிஷயா மனவா தேவாகா மனுபுத்திராகா மகௌஜசா கலாகா சர்வே ஹரேஹே ஏவ சப்ரஜாபதயா ததா, பிரஜாபதியோட கூட பிரஜாபதி பிரம்மா, பிரம்மாவோட கூட சகலமான ஒரு அவதார விசேஷங்களையும் விபூத்தியம்சங்களையும் இங்க சொல்றார், விபூதீஹி ஆக ரிஷயா இத்தின்னுட்டு வியாக்கியானத்துல முடிச்சுடுறார். சோ ரிஷயா ரிஷிகள், மனவஹா மனுக்கள், அதுக்கப்புறம் தேவாகா தேவர்கள், மனுபுத்திராகா மனுவனுடைய புதல்வர்கள், ததா அவ்வாறே மகௌஜசஹா, மகௌஜசஹா ஏராளமான வீரங்கொண்ட என்ன ஒரு ஒரு பிரபாவம் கொண்டவர்கள் உண்டோ அவர்கள், இவர்கள் சர்வே எல்லாருமே ஹரேஹே கலாஹா ஏவ கலா சர்வே ஹரேரேவ சப்ரஜாபதயா ததான் இருக்கு, அந்த ததாவை முன்னாடி போட்டுருணும்,
எப்படி சர்வ சப்ரஜாபதயா ரிஷயா, பிரஜாபதிகளோட கூட ரிஷிகள், மனு மனவகா மனுக்கள், ஒவ்வொரு வைவஸ்வத ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு மனு சொல்றோமோ இல்லையோ, வைவஸ்வத மனு பின்னாடி வரப்போறார் அப்படின்னு அந்த மத்ஸ்யாவதாரம் போது சொன்னோம். ஸோ அந்த மாதிரி மனுஹும் மனுக்கள், தேவர்கள், மனுபுத்திராக மனுவனுடைய புதல்வர்கள், ததா அவ்வாறே மகௌஜசக, எந்தெந்த ஒரு அம்சத்துல நம்ம ஒரு ஒரு சுப்ரீமசியை பார்க்குறோமோ அது வந்து பகவத் அம்சம்னு எடுத்துக்கணும். ஸோ மகௌஜசக பெரிய வீரியம் படைத்தவர்கள் சர்வே எல்லோருமே, ஹரேகே கலாக ஏவ, ஹரியினுடைய கலா அந்த அம்சங்கள், எல்லாருமே அந்த ஹரியினுடைய ஒரு அம்சங்கள் தான். சரியா? ஒரே நிமிஷம். ஸோ ஹே த்விஜாஹா பிராமணர்களே, ஹரியினுடைய சத்துவப்பிரதானமாக இருக்கக்கூடிய ஹரியினுடைய அவதாரங்கள் ஏராளம். எப்படின்னா, ஒரு வற்றாத ஒரு குளத்திலிருந்து எப்படி வாய்க்கால வெட்ட வெட்ட வந்துட்டே இருக்குமோ, சஹசிரசக ஆயிரக்கணக்கான வாய்க்கால்கள் வரக்கூடுமோ, அதுபோல அந்த ஹரியனுடைய அவதாரங்கள் அசங்கேயாக. என்னென்ன அப்படின்னா, ரிஷி, மனு, தேவர்கள், மனு புத்திராக மகௌஜசக, இவர்கள் எல்லோருமே, இந்த சர்வே கலாக எல்லாமே ஹரேகே கலாக ஏவ, ஹரியனுடைய கலைகள் தான். அதுக்கப்புறம் ஏதேச்ச அம்சகலாக பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகே. ஏதே அம்சகலாக பும்சா, ஏதே அம்சகலாக, இந்த அம்சகலைகள், அம்ச அதாவது அம்சங்கள்னு சொல்றோமே, அந்த கலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பும்சகா அம்சகலாக. பும்சகாங்கிற இடத்துல முதல்ல முன்னாடி நம்ம ஜக்ரஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிகின்னு சொன்னோமே, அதை இங்க மனசுல வாங்கிக்கணும். இந்த பும்சகாங்கிற இடத்துல பும்சகா புமான, புமானுனா புருஷா, அவருடைய, ஏதே சர்வே பும்சா அம்சகலாக, அந்த புருஷனுடைய அம்சகலைகள், அந்த புருஷனுடைய அம்சங்களா இருக்கு, எல்லாமே அம்சாவதாரங்களா இருக்கு அவருடைய ஒரு பார்ட்ஸ். ஆனா ஸ்வயம் கிருஷ்ணஹா தூ, அந்த தூ அங்க போடுறதே ஒரு சுவாரஸ்யம். ஆனா கிருஷ்ணனோ என்றால் பகவான், பகவானுங்கிறது கிருஷ்ணன், பூர்ணாவதாரம்ங்கிறதுக்கு அங்க சொல்றார். இந்திர அரி வியாக்குலம் லோகம், இந்திரனுடைய அரி எதிரிகள் அதாவது அசுரர்கள், அசுரர்கள்னால வியாக்குலம் ரொம்ப ஒரு துன்புறுத்தப்பட்ட இந்த உலகமானது, யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் ஏதே அம்சகலாக, அதை திருப்பியும் இங்க வாங்கிக்கோங்கோ, இந்த அம்சங்கள் இருக்கே அம்சாவதாரங்கள் எல்லாமே இந்திரனுடைய எதிரியான அசுரர்கள்னால துன்புறுத்தப்பட்ட இந்த உலகத்தை மிருடயந்தி சுகமாக செய்கிறார்கள். மிருடயந்திங்கிற தாத்து சுகப்படுத்துகிறார்கள், அவளை இன்புறச் செய்கிறார்கள். சரியா? இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியாக்கியானம் போட்டிருக்கார், அதை பார்த்துட்டே வந்துருவோம். ஸோ தத்ர விசேஷம் ஆக, விசேஷமாகனா இப்போ எல் ஹரியனுடைய ஒரு அம்சங்கள் அசங்கேயாக அவதாராகனு சொல்றச்சே, இஸ் தேர் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி நிற்கும். அதுக்காக தத்ர விசேஷம் ஆக அங்க டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுக்கு சொல்றார். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஏதே அம்சகலாக பும்சா பரமேஸ்வரஸ்ய கேச்சித் அம்சாக கேச்சித் கலா விபூதயஸ்ச. பும்சா பரமேஸ்வரஸ்ய, அந்த புமான் புருஷஹான்னு சொன்னோமே, முதல்ல புருஷாவதாரம்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த பகவானுக்கு சிலது அம்சாவதாரங்கள்னு சொல்றோம், சிலது விபூதி அவதாரங்கள்னு சொல்றோம். அதை வந்து இன்னும் மேலும் விவரிச்சு சொல்றார். அதுல மத்ஸ்யாதீனாம் அவதாரத்வேன சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வே அபி யதோபயோகமேவ ஞானக்ரியா சக்தி ஆவிஷ்கரணம். மத்ஸ்யாதி அவதாரங்கள் இருக்கு, மத்ஸ்யாதி அவதாரங்கள் 10 அவதாரங்கள் சொல்றோம், பிரதான அவதாரங்கள்னு சொல்றோம். அந்த பிரதான அவதாரங்கள்ல வந்து சர்வசக்திமத்துவம் சர்வஜ்ஞத்வம் எல்லாமே இருக்கு பகவானுக்கு. மத்ஸ்யாவதாரத்திலையும் இருக்கு, கூர்மாவதாரத்திலையும் இருக்கு, எல்லா அவதாரத்திலையும் இருக்கு. சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வே அபி, சர்வஜ்ஞத்வமும் இருக்கு சர்வசக்திமத்துவமும் இருக்கு. அதாவது சர்வஜ்ஞத்வம்ங்கிறச்சு ஆம்னிஷன்ஸ்,
எல்லாத்தையும் சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞா, அந்த ஒரு தன்மையும் இருக்கு. சர்வ சக்திமானங்கிறச்ச எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி உடையவராகவும் இருக்கார். ஆனால் யதோபயோகமேவ யதா உபயோகம், உபயோகம் அனதிக்ரம்ய, எந்தெந்த இடத்துல உபயோகம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கோ அந்த சமயத்துல அந்த சர்வசக்திமத்துவம்ங்கிறது ஏற்படும். எந்த இடத்துல அது தேவையோ அந்த இடத்துல அந்த சர்வஜ்ஞத்துவம்ங்கிறது வரும். எல்லா சமயமும் இருக்காது. ரைட்டா? வாமனர் வந்து நடந்து போயிட்டு இருக்கிற சர்வஜ்ஞத்துவத்தை காமிச்சுட்டே போகணுமா என்ன? அவசியம் இல்லையே. அந்த இடத்துல அந்தந்த சமயத்துல அந்தந்த ஒரு உபயோகத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சர்வஜ்ஞத்துவமோ சர்வசக்திமத்துவமோ அங்க தெரியும். யதோபயோகம் ஏவ ஞான கிரியா சக்தி ஆவிஷ்கரணம், அந்தந்த சமயத்துக்கு ஏத்தவாறு உங்களுக்கு ஞானம், நாலெட்ஜ், கிரியா, செயல், சக்தி, ஒரு ஸ்ட்ரென்த், இவைகளினுடைய ஆவிஷ்கரணம் ஏற்படுறது. ரைட்டா? குமார நாரதாதி குமார நாரதாதிஷு ஆதிகாரிகேஷு யதோபயோகம் அம்சகலா ஆவேஷா. இப்ப சனத்குமாரர்கள் இருக்கா, நாரதாதிகள் இருக்கா, இந்த மாதிரி ஆதிகாரிக புருஷாகான்னு அர்த்தம். ஆதிகாரிக்காகனா ஒரு அவளுக்கு ஒரு வேலை, அவளுக்கு ஒரு பொசிஷன், அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவா. அந்த மாதிரி ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக அவதாரம் எடுத்தவர்கள், அவர்கள் எல்லாருமே அந்தந்த ஒரு எது எந்த ரீசனுக்காக அவதாரம் எடுத்திருக்காளோ அந்த பர்டிகுலர் ஞானமோ கிரியாவோ சக்தியோ அது போய் ஆவேசம் ஏற்படும், அது உள்ள புகுந்துக்கும், அது பிரதானமா இருக்கும். சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து எனக்கு எப்படி பண்ணோம்னு தெரியல அப்படிங்கறது அந்த சமயத்துல அந்த ஞானத்தினுடைய ஒரு ஆவேசம் ஏற்படுறது. பகவான் உள்ள இருந்து பேசுறான் அப்படிதாங்க. ஸ்ரீசுகர் வந்து நிகம தற்ப நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யுதம்னு வந்ததுன்னா அந்த பகவத் ஸ்வரூபம் தான். ஸ்ரீசுகா ஏவ கிருஷ்ணஹா, கிருஷ்ணஹா ஏவ ஸ்ரீசுகா. அங்க வந்து நிஸ்சந்தேகா, நமக்கு தேவையில்லை, ஒரு சந்தேகமே வேண்டாம் அந்த இடத்துல. அது மாதிரி அந்தந்த, ஏன்னா அவர் ஒன்றும் ஸ்ரீசுகர் உங்களுக்கு வந்து ஒரு கிரியை செயலை செய்தாருங்கிறது கிடையாது, ஒரு சக்தியை காமிச்சாருங்கிறது கிடையாது. ஞானாவேஷா அந்த இடத்துல ஞானத்தினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் அவர் இடத்துல போயிருக்கு, அதுதான் இங்கே சொல்றார். ஸோ குமார நாரதாதிஷு ஆதிகாரிகேஷு புருஷேஷு யதோபயோகம், எந்த இடத்துல எந்த மாதிரி உபயோகம் இருக்கோ எந்த யூஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அம்சகலா ஆவேஷா, அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் தட் உள்ள போகிறது அந்தந்த ஒரு ஜீவனுக்கு. தத்ர குமாராதிஷு சனத்குமாரர்கள் இடத்துல ஞான ஆவேஷா, ஞானத்தினுடைய ஒரு இது அம்சம் இருக்கு. பிருத்திவியாதிஷு சக்தி ஆவேஷா, பிருத்திவி இந்த பிருத்து சாரி பிருத்திவியாதிஷுங்கிறனே பிருத்து முதலிய ராஜாக்களுக்கு சக்தி, ஏன்னா அவன் ராஜா, அவனாலதான் வந்து இந்த பூமியை வந்து ஒரு கோவா பாவிச்சு எம் சர்வசல்ல சைலாஃப் பரிகல்பிய வத்சம்னு சொல்லி இந்த பூமியிலிருந்து ரத்னங்களையும் ஓஷதிகளையும் அவன் எடுத்து பஞ்சத்தை தீர்த்தான், பிருத்துங்கிற மகாராஜா இல்லையா. அதனால பிருத்து மகாராஜா முதலியவர்களுக்கு சக்தி ஆவேஷா, சக்தியினுடைய ஒரு உட்புகுதல் ஏற்பட்டது. கிருஷ்ணஸ்து பகவான் சாக்ஷா நாராயணா ஏவ, அது பூர்ணாவதாரம்னு அதனாலதான் கண்டனம் சொல்றோம். ஏன்னா ஆவிஷ்கிருத சர்வசக்தித்வாது சர்வேஷாம் பிரயோஜனம் ஆக, அது அப்புறம் ஆவிஷ்கிருத சர்வசக்தித்வாது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் புறந்தண்ணிலேருந்து சங்கச்சக்கர கதாதாரியா வந்து காண்பிச்சுட்டு இருந்தார். அப்படியே தேவகிக்கு வந்து ஒரு க்ஷணம் நாலு கையிற அப்படியே சாக்ஷாத் விஷ்ணுவா பரமே ஸ்ரீமன் நாராயணரா அவர் வந்து காட்சி அளிச்சார். அங்கேருந்து ஆரம்பிச்சு யமுனைய தாண்டிச்சு இது முழுக்க கதையை சொல்லிடலாம் இந்த இடத்துல உங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த கண்ணன் வந்து தாம் பகவான்னு காமிச்சுட்டு இருந்தான், அதே சமயத்துல ஒன்னுள்ள ஒருத்தன் தான் அப்படின்னு காமிச்சுட்டு இருந்தான். அதுதான் அவனுடைய ஒரு ஒரு பெரிய மகத்துவம், அந்த அந்த சாம் அந்த அவதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகே அதுதான். ஒவ்வொரு சமயத்திலையும் தான் பகவான்னு காமிச்சுட்டு இருந்தான், ஆனா ஒன்னுள்ள ஒருத்தம் பானா அப்படின்னு நம்மளோட வந்து அவன் வந்து அந்த ஒரு சௌலபியத்தையும் இருந்தது. என் வேற எந்த அவதாரத்திலையும் உங்களுக்கு வந்து அந்த சௌலபியம் அண்ட் ஒரு ஒரு பரமேஸ்வரத்துவம்ங்கிறத காமிச்சதுங்கிறதே கிடையாது. அதனாலதான் அந்த கண்ணன் வந்து அத்தனை அட்ராக்டிவா இருக்கான் நமக்கு.
ஆவிஷ்கிருத சர்வசக்தித்வாத். அடுத்தது ரெண்டாவது லைன் இப்ப பாக்குறச்சு, இந்திரோ மாயாபி புருரூப ஈயத்தேன்னு சொல்றச்சே, இந்திரன் தான் வந்து மாயையினால் பல ரூபமாக ஆனா பகுசி அப்படிங்கறச்சு. இந்திரனுங்கிறது இந்திரன் இல்லை, இந்த இந்த இந்திர பதவியில இருக்கக்கூடிய இந்திரனை சொல்லல, அந்த இடத்துல வந்து பரமாத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை தான் சொல்றார், பிரம்மனை தான் சொல்றார் அந்த இடத்துல. ஸோ எல்லாமே அவதாரங்கள் இருந்த பொழுதிலும், அம்சகலாக இருந்த பொழுதிலும் கண்ணன் பூர்ணாவதாரம் தனித்து அங்க சொல்லிடுறார், ஸ்வயம் பகவான். ஆனா இந்த அம்சாவதாரங்களுடைய வேலை என்ன? சர்வேஷாம் பிரயோஜனம் ஆக, எல்லா அம்சாவதாரங்களுடைய பிரயோஜனமும் இந்திர அரையஹா தைத்யாஹா அசுரர்கள் தைஹி வியாக்குலம், வியாக்குலம்னா உபத்ருதம், உபதிரவம் செய்யப்பட்ட இந்த லோகமானது அந்த லோகத்தை மிருடயந்தி, மிருடயந்தி சுகினம் குர்வந்தி, சுகமாக இன்புறச் செய்கிறார்கள். சரியா? அதனால இந்த எல்லாமே அம்ச கலைகளா இருந்த பொழுதிலும் அந்த கிருஷ்ணன் வந்து, அதுல டிஃபரன்ஸ் என்னன்னா கண்ணன் பூர்ணாவதாரம், அவன் சாட்சாத் பகவான். இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருடயந்தி யுகே யுகங்கிறச்சு, ஒவ்வொரு யுகந்தோறும் உங்களுக்கு வந்து பிரதி யுகம் இந்த அம்சங்கள் எல்லாமே நமக்கு வந்து உலகத்தை சுகமாக செய்கின்றன. ஜன்மகுக்யம் பகவதா ய ஏதத் பிரயதோ நரஹ சாயம் பிராத கிருணன் பக்தியா துக்க துக்க கிராமாத் விமுச்சியதே. ஜன்ம குஹ்யம் பகவதா யஹ ஏதத் பிரயத நரஹ சாயம் பிராத கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சியதே. இந்த பகவானுடைய ஜன்ம ஏதத் பகவதா குஹ்யம் ஜன்ம யஹா நரஹா பிரயதஹா சன்னு சாயம் பிராதஹா கிருணன்னு துக்க கிராமாத்து சஹா குதுக்க கிராமாத்து விமுச்சியதே. எவன் ஒருவன் இந்த பகவானுடைய ஒரு கதைய, ஏன்னா இந்த பகவத் கீர்த்தன பலம் இங்க சொல்றார், ஏதத் கீர்த்தன பலம் ஆக, இந்த 22 அவதாரங்களையும் ஒரு சங்கிரகமா இங்க சொல்லியிருக்காரு. இந்த பகவானுடைய இந்த அவதாரங்கள் எல்லாமே விவரிச்சு பின்னாடியும் வரப்போறது, இந்த பாகவதத்தினுடைய பலனை வந்து எடுத்துக்கலாம், அல்லது இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் இந்த அத்தியாயத்தினுடைய பலனாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ஏதத்து கீர்த்தன பலம், இந்த பகவத் ஸ்வரூபத்தை கீர்த்தனம் பண்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஒவ்வொரு ஞானம் கிரியா சக்தி எல்லாத்தினுடைய அம்சங்களினுடைய சரித்திரத்தை ஒருத்தன் பக்தியுடன் படிக்கிறச்சு இந்த துக்கத்திலேருந்து மீளுகிறான். ஏன்னா பகவானுடைய ஒரு இதுவே, யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய தத்தாத்மானம் சுஜாமியகம். எப்பப்பெல்லாம் வந்து தர்மத்தினுடைய ஒரு குறைவு ஏற்படுறதோ அந்த அதர்மத்தை ஒழிக்கிறதுக்கும் இந்த தர்மத்தை திருப்பி நிலைநாட்டுவதற்கும் யோகக்ஷேமம், அதுக்காக நான் வந்து அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்றார். அப்போ அந்த புண்ணிய அவதாரத்தை வந்து நம்ம படிக்கிறச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய அதர்மத்தினுடைய ஒரு தலை தூக்கி காமிக்கிறது பாருங்கோ, அப்பப்போ இன்னைக்கு வேணா ஒரு சின்ன போய் சொல்லிடலாமா அப்படின்னு தோணும் நமக்கு. அந்த மாதிரி சில்ல சின்ன ஒரு அதர்மத்தையும் அவரை போக்குறதுக்கு சாமர்த்தியம் உடையவர் தானே. இப்ப ஏற்பட்ட உலகத்துல இருக்கக்கூடிய அதர்மத்துக்கு அவரை வந்து ஒரு ஒரு அந்தர்யாமியா இருந்துட்டு அவர் எப்படி ஒவ்வொரு அம்சங்களையும் அவதாரம் எடுத்து அவர் எப்படி நிலைநாட்டுகிறாரோ, இந்த சிறு ஜீவனிடத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை எடுக்க மாட்டாரா என்ன? அதனால மனசுல அவரை உட்காத்தி வைக்கணும். மனசுல அவரை உட்கார்றதுக்கு என்ன வழி? ஜென்மகுஹ்யம் பகவதோ ஏதத் பிரயதோ நரஹ. எப்பவுமே ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன பிரயோஜனம் தானே, ஒருத்தனும் போக்குறோம். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு கேட்டுட்டு இருக்கான், எனக்கு என்ன இதனால இது பிரயோஜனம் கேக்கறச்சு. இந்த யஹ நரஹ எந்த ஒரு மனிதன் ஏதது பகவதா ஜன்ம, இந்த பகவானுடைய ஒரு ஜன்மா அவதாரம் குஹ்யம் ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த ஜன்மாவை எவன் ஒருவன் பார்க்கிறானோ, எவன் ஒருவன் படிக்கிறானோ, பிரயதா சன்னு சுச்சிஹி சன்னு, இங்க கீழே பார்த்தீங்கன்னா குஹ்யம்னா அதி ரகசியம் ஜன்ம, அதுக்கப்புறம் பிரயதா சன்னுங்கிறச்சு சுச்சிஹி சன்னு, பவித்திரமாக இருந்து கொண்டு, பவித்திரமாக இருந்து கொண்டுன்னா ஒரு ஸ்ரத்தையோட
உடனே தினமும் வந்து குளிச்சு மடியா ஸ்நானம் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பாகவதத்துக்கு கிடையாதுன்னு பேரு. நம்ம மனசு சுத்தம் வேணும், மனசு தான் காரணம் இந்த இடத்துல. சோ பிரயதகா சன்னுங்கிறச்சு சுச்சிஹி சன்னு, எந்த அளவுக்கு நமக்கு சுத்தம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தமா மனசுல இருந்துட்டு, சாயம் பிராத்தகா சாயம் சாயந்திர வேளையிலையும் பிராத்தகா காலையிலையும் பக்தியா கிருணன்னு பவேத்து நம்ம சேர்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து பவேத்து சஹா எதுவுமே இல்லை, வெறும் யஹா மாத்திரம்தான் இருக்கு, சஹாவே காணும் இந்த இடத்துல. அதனால நம்ம சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ சாயம் பிராத்தகா சாயந்திரமும் காலையிலையும் மாலையிலும் காலையிலையும் பக்தியா கிருணன்னு பக்தியுடன் கூறிக்கொண்டு பவேத்து இருப்பானோ சஹா துக்க கிராமாத்து விமுச்சியதே. துக்க கிராமனா சமூகம்னு அர்த்தம், துக்கத்தினுடைய ஒரு சமூகம் கூட்டம், அந்த கூட்டத்திலிருந்து விமுச்சியத்தை விடுபடுகிறான். ரைட்டா? சோ ஏதத்து இந்த பகவானுடைய எந்த யஹா நரஹா எந்த மனிதன் பிரயதகா சன்னு பரிசுத்தமாக இருந்து கொண்டு காலையிலும் மாலையிலும் பகவானுடைய இந்த ஒரு குஹ்யமான பரம ரகசியமான சரித்திரத்தை அவதாரத்தினுடைய ஜென்மா அவதாரத்தை பற்றி பக்தியுடன் சொல்கிறானோ, இதை வந்து தினம் பாராயணம் பண்றானோ, கஷ்டங்களிலிருந்து பலவிதமான கஷ்டத்தினுடைய ஒரு சமூகத்திலிருந்து விடுபடுகிறான். மோட்சத்தையே கொடுக்குறாங்கிறச்ச இந்த துக்கத்தினுடைய ஒரு சமூகத்திலேருந்து தானே அவன் கிளம்புறான்னு சொல்றான். அதனால ஜன்மகுஹ்யம் பகவதோ ய ஏதத் பிரயதோ நரஹ சாயம் பிராத்தஹ கிருணன் பக்தியா துக்க கிராமாத் விமுச்சியதே. ஏதத் ரூபம் பகவதோ ஹி அரூபஸ்ய சிதாத்மனஹ மாயாகுணைஹி விரச்சிதம் மகதாதிபிஹி ஆத்மனி. ஓ, அந்த இடத்துல ஒன்று சொல்ல மறந்து, பரவாயில்ல இருக்கடா. இதுல வந்து விமுச்சியத்தேன்னு சொல்றார். அப்போ விமுச்சியத்தேங்கிறச்சு எப்படிங்கிறதுக்கு இந்த அவதாரிக்கையை படிச்சுட்டு மேல நம்ம போவோம் வியாக்கியானத்துல இருக்கிறத. சோ விமுச்சியதே இது எதுக்தம் துக்க கிராமாத்து விமுச்சியத்தேன்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னோமே அப்படின்னு விடுபடுகிறான்னு சொன்ன உடனே தத்ர கதம் தேகத்வய சம்பந்தே அபி. அடுத்துல என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து மூணு தேகங்கள் இருக்கு, ரெண்டு தேகங்கள் இருக்கு, தேகத்வய சம்பந்தம் இருக்கு. என்ன தேகத்வயம்? ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம்னு ரெண்டு இருக்கு. ஸ்தூல சரீரம்ங்கிறது இப்ப நம்ம வெளியில பார்க்கக்கூடிய இந்த கிராஸ் பாடி, அதுதான் ஸ்தூல சரீரம். இந்திரியங்கள் அஞ்சு இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் கை காலு மூக்கு இதெல்லாம். சூக்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா 17 சாமானோட இந்த ஆத்மாவை ஒரு பொட்டலம் போட்டு வச்சிருக்கோம், அதுதான் வந்து சூக்ம சரீரம் அல்லது லிங்க சரீரம்னு பேரு. இந்த பொட்டலம் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு சரீரத்திலிருந்து அடுத்த ஜென்மா எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அந்த அதுக்கு வந்து சூக்ம சரீரம்னு பேரு. சோ ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் ரெண்டு தேகம். தேகத்வய சம்பந்தே அபி. இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஒரு ஜென்மா எடுத்திருக்கேன், இன்னைக்கு பகவத் சரித்திரத்தை படிக்கிறேன், படிச்சு இன்னைக்கு எனக்கு மோட்சம் ஏற்படுமா? துக்க கிராமாத்து விமுச்சியத்தேங்கிறச்சு இந்த சரீரத்தை வேணா விடுவேனா இருக்கும், சூக்ம சரீரம்னு ஒண்ணு வேற இருக்கு. அப்போ இந்த ஆத்மாவானது ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, சூக்ம சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, அதை தாண்டி மாயான்னு ஒண்ணுத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, இதிலேருந்து விமுக்தி ஏற்படுமா அப்படின்னு கேட்கிறார். சோ தேகத்வய சம்பந்தே சதி, ரெண்டு தேகத்தினுடைய சம்பந்தம் இருக்கும் பொழுது தத்விமுக்திஹி அந்த துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை இது ஆசங்கியா, எப்படி கதம் தத்விமுக்திஹி எப்படி இந்த மாதிரி ஒரு விடுதலை ஏற்படும்னு கேட்டு அந்த தேகத்வய சம்பந்தஸ்ய பகவன் மாயா உத்தித அவித்யா விலசிதத்வாத். தேகத்வய சம்பந்தம் என்னத்தினால ஏற்பட்டிருக்கு? பகவன் மாயா, பகவானுடைய அந்த மாயையினால ஒரு அவித்யாவினுடைய விலசிதம்ங்கிறச்சு அதனுடைய ஒரு விளையாட்டு அல்லது ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி. அவித்யாவினுடைய விலசிதம்ங்கிறச்சு ஆவரண சக்தினா என்ன? நம்மளுடைய ஸ்வஸ்வரூபம் என்னங்கிறத மூடிப்படுறது. என்னங்கிறத மூடினா ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் சொல்றது ஒரு பக்கம். அது ஒருவேளை பாம்பா இருக்குமோன்னு யோசிக்கிறோமோ இல்லையோ, ஒரு இருட்டுல ஒண்ணுமே தெரியலங்கிறது ஒரு ரியலைசேஷன். இன்னொரு ஞானம் என்னன்னா,
இங்கே வந்து பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கே வந்து கயிறு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பலவிதமாக நம்ம வந்து மாறுதல்கள் அங்கே பார்க்குறோம். வேறு விஷயங்களை அங்கே வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்குறோம். அது விக்ஷேபம். விக்ஷேபம்னா பலவாறாக தெரியறது. நமக்கு சரீரம் தான் ஆத்மான்னு தெரியறது, எனக்கு வலிக்கிறதுங்கிறோம், எனக்கு கவலையாக இருக்குது, ஏதாவது எனக்கு வலிக்கிறதுங்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப துக்கப்படுறேன் இல்லையா, எல்லாமே நான்னுட்டும் நம்ம வந்து சரீரத்தினுடைய தர்மங்களையும் மனசினுடைய தர்மங்களையும் ஆத்மாவில் சூப்பர் இம்போஸ் பண்ணிடுறோம். இது எல்லாமே என்ன? பகவன் மாயா உத்தித வித்யா விலசித் அவித்யா விலசிதம், அவித்யினுடைய ஒரு மாறுதல்கள். அதனால ஏதத் சிரவணாதி ஜனித வித்யா, சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணி இதை போக்கணும். தன் நிவத்திகி உபபத்தியதே இதி ஆசையேன ஆக. அஞ்சு ஸ்லோகத்துல இப்ப சொல்ல போறார். ஏதது இதி பஞ்சபிகி, பகவத் ஸ்வரூபத்தை நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்றதுனால தேகத்தினுடைய சம்பந்தம், தேக இதனுடைய சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சம்பந்தம், இது ரெண்டும் எப்படி விலகும்னா பகவானுடைய மாயைங்கிறதுனாலையும் அந்த மாயா விலசிதம் தான் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே. அந்த பகவ அதிஷ்டானத்தை நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம்னா தான் மேலே இருக்கக்கூடிய மாயா விக்ஷேபம் எல்லாமே விலகும். அதிஷ்டானத்தை புரிஞ்சுக்கணும். அதனால அந்த அதிஷ்டான ஸ்வரூபம் எப்படிங்கிறத அடுத்த அஞ்சு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறேன். புரியுறதா? ஏன்னா கேள்வி புரிஞ்சுக்கணும். பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணதுனால நமக்கு எப்படி துக்கம் போகும், என்ன சம்பந்தம், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ? ஏன்னா எனக்கு வந்து அகம்மமாங்கிற அபிமானம் இருக்கு. அப்போ பகவானை ஸ்தோத்திரம் பண்றச்சே அகம்மமாங்கிறது எப்படி போக போறது? எனக்கு இந்த தேகம் தான் ஆத்மானு சொல்லிட்டு இருக்கேன், தேகம் போன உடனே ஐ லிவ் ஒன்லி ஒன் லைஃப், யூ கெட் டு லிவ் ஒன்லி ஒன் லைஃப், ஸோ என்ஜாய் அப்படின்னுட்டு இந்த கேப்ஷன் வர மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு லைஃப். அப்படி இல்லையே, நமக்கு வந்து ஸ்தூல சரீரம்னு ஒன்று இருக்கு, சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்கு, அவித்யா விலசித்தம்னு ஒன்று இருக்கு, பல ஜென்மாக்கள் எடுக்கிறோம். ஏன்னா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தினால சில விஷயத்துல நமக்கு பிரவிருத்தி ஏற்படுறது, சில விஷயத்துல நிவர்த்தி ஏற்படுறது. இட் இஸ் எ ஃபேக்ட் ஆஃப் லைஃப், அவ்வளவுதான், அதை ஒத்துக்கணும். அப்போ இது பகவத் ஸ்வரூபத்தை நம்ம தியானம் பண்றதுனால எப்படி இது போகும்? பகவான் தான் அதிஷ்டான பூதம்னு புரிஞ்சுக்கணும். அந்த அதிஷ்டான பூதமா அவன் இருக்காங்கிறதுக்கு தான் இப்ப ஆரம்பிக்கிறார். ஏதத் ரூபம் பகவதோஹி அரூபஸ்ய சிதாத்மனஹா மாயா குணைர் விரச்சிதம் மகதாதிபிகி ஆத்மனி. ஜக்ரஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிகின்னு சொன்னத்த இங்க வந்து கன்க்ளூஷன் மாதிரி, ஆரம்பத்துல புருஷாவதாரம்னு சொல்லி லீலாவதாரங்கள்னு அடுக்கினது, இப்ப இந்த இத்தனை அடுக்கினது எதுக்கு? அந்த பகவத் ரூபம் இப்படி அப்படிங்கிறதுக்கு வரார். சோ ஏதத் பகவதஹ ரூபம், இந்த பகவான் எப்படி இருக்காருன்னா அரூபஸ்ய சிதாத்மனஹ பகவதஹ ஏதத் ரூபம். சித்து சிதாத்மனஹாங்கிறச்சு சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அரூபஸ்ய, அவருக்கு ரூபமே கிடையாது, அவருக்கு பெருசா வந்து இது சகுணமா நம்ம பாக்குறது இல்லை, அவருக்கு கை காலு அப்படி அந்த மாதிரி ஒரு ரூபம் இல்லாதவர். ஆனா இங்க வந்து 22 ரூபம் எடுத்திருக்காருன்னு வேற சொல்றோம், ரைட்டா? சோ அரூபஸ்ய பகவதா, ரூபம் இல்லாத பகவானுக்கு சிதாத்மனஹா சிதேக ரசஸ்ய ஆத்மனஹா, சிதேக ரசஸ்ய ஆத்மனஹா, இந்த இடத்துல ஜீவசிய ஏதத்து ஸ்தூலம் ரூபம் ஷரீரம் பகவதா யா மாயா தஸ்யாக குணைஹி மதஹ மகதாதிபிகி ரூபைஹி விரச்சிதம்ங்கிறார். ஜீவனுக்கு வந்து இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் என்னத்தினால ஏற்பட்டிருக்குன்னா ஆத்மாவில அவித்யாங்கிறது இருக்கு, அதனால இந்த ரூபங்கள் எல்லாம் வெளில வந்திருக்கு, சரீரங்கள் எல்லாம் இருக்கு. ஆத்மாவில அவித்யா சம்பந்தம் இல்லைன்னா இந்த சரீரங்கள் எல்லாம் பாசிக்க போறதுல ஆத்மாவுக்கு அவன் முக்தனாயிட போறான். அதே போல அரூபகா சிதாத்மனஹா, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அரூபமாக ரூபமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு ஏதத் ரூபம், இந்த பலவிதமான ரூபங்கள் எல்லாமே ஆத்மனி, அந்த அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்துல ஆத்மனி மாயா குணைஹி மகதாதிபிஹி விரச்சிதம்,
மாயா குணைஹி சத்வரஜஸ்தமோத்மகமான மாயா குணைஹி, மாயாவினுடைய குணங்களால், மகதாதி ரூபைஹி, அந்த குணங்கள் என்னவா மாறி இருக்குன்னா, வெறும் நேர அதாவது பியோர் தங்கத்தை வச்சுட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதுல கொஞ்சம் சேதாரம் வேணும். அந்த மாதிரி இந்த மாயா நமக்கு சேதாரம் மாதிரி இது. ஸோ அந்த வெறும்ன சத்துவம் ரஜஸ் தமஸ்னு நின்றுருந்தாலும் அதால ஒன்றும் பண்ண முடியாது. மகத்து முதலிய ஒரு இது கிரியேஷன் ஏற்பட்டிருக்குங்கிறார். மகதாதிபிகி ரூபைஹி, மகத்து முன்னாடி சொன்ன புத்தி அதெல்லாம் இல்லையா, புத்தி தத்துவம் பஞ்ச தன்மாத்திரைகள் இவைகளெல்லாம், அந்த மகதாதிபிகி விரச்சிதம் ஏதது ரூபம், இந்த பகவானுடைய ரூபமானது. எங்க ஆத்மனி குவன ஆத்மனி ஆத்மஸ்தானே ஷரீரம் கிருதம், ஆத்மாவினிடத்துல சரீரத்தை வைக்கப்பட்டிருக்கு. பேரலா நம்ம வந்து ஜீவனையும் பரமாத்ம ஸ்வரூபத்தையும் பார்த்துட்டே வரணும், அப்போதான் வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு சம்பந்தம் நமக்கு புரியும். நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அவித்யாவினால நம்மளுடைய ஆத்மாவில் அந்த சரீரமானது கிருதம் செய்யப்பட்டிருக்கு, எதனால், மாயா ரூபமான மகதாதிபிகி இந்த தன்மாத்திரைகள்னாலையும் இதனாலையும் சப்த ரூப அந்த சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் நம்ம ஒரு மனசுல அந்த அந்த கேட்டகரி அப்படியே எடுத்துன்னு வந்து உட்காந்து வச்சுருந்தோம். எல்லாத்துக்கும் என்ன அதிஷ்டான பூதமாக ஆத்மாங்கிறது இருக்கு. அப்போ ரூபமே இல்லாத அந்த பகவான், சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான், இந்த ரூபத்தை மாயாவினுடைய குணங்களினால ஆத்மஸ்வரூபத்துல விரச்சிதம் உண்டாக்கப்பட்டது. சரி அடுத்தா, ஏதத்ரூபம் பகவதோஹி அரூபஸ்ய சிதாத்மனஹா மாயா குணைஹி விரச்சிதம் மகதாதிபிஹி ஆத்மனி. ஆத்மனி முக்கியம், அத்வைதிக்கும் பௌத்தனுக்கும் உண்டான வித்தியாசம் இந்த ஆத்மனின்னு சப்தமி கேச போட்டு உட்காந்து வைக்கிறது தான். என்ன, ஏன்னா அவனுக்கு வந்து சூன்யம், அவனுக்கும் அத்வயவாதி விநாயகான்னு பௌத்தனுக்கும் அத்வயவாதின்னு பேரு. அத்வயவாதி அத்வைத்தம் இல்ல, அத்வைத்தம்னு சொன்னோம்னா ந வித்தியதே துவைத்தம், எத்தனை ஒரு அதிஷ்டானத்தை சொல்லணும், அத்வயம்ங்கிறச்சு அவனுக்கு ந வித்தியதே துவைத்தம் ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். அங்க ந வித்தியதே துவயம், ரெண்டு கிடையாது அப்படின்னா சூன்யம், எதில் ரெண்டு கிடையாதோன்னுட்டு நம்ம அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பரவாசுதேவனை சொல்லலாம் விசிஷ்டாத்வைத்தத்துக்கு ஏத்த மாதிரி, அல்லது அத்வைத்தத்துக்கு சொல்றச்சே நமக்கு வந்து அதிஷ்டான பூதமான பரமாத்ம ஸ்வரூபம்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். யதா நபசி மேகௌகா ரேணுஹூவா பார்த்திவோ அனிலே ஏவம் திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம் அபுத்திபிஹி. நபசி, ஆகாசத்துல மேகத்தினுடைய கூட்டம் இருக்குங்கிறோம். ஆகாசத்துல ரேணுகு அதாவது பார்த்திவ ரூபமாக இருக்கக்கூடிய ரேணுகு, ரேணுகு இது தூசி, தூசி தும்பட்டையெல்லாம் வந்து ஆகாசத்துல இருக்குங்கிறோம். மேகங்கள் ஆகாசத்துல இருக்குன்னு நம்ம விவகாரம் பண்றோம், ஆனா ஆக்சுவலா எங்க இருக்குன்னா அணிலே, காற்றுலதான் இருக்கு, ஆகாசத்துல இல்லை. ஆகாசம்ங்கிறது உங்களுக்கு இங்க ஆத்மஸ்வரூபம் மாதிரி, அநிலம்ங்கிறது நம்மளுடைய மனசோ அவித்யா மாயா. சோ இந்த காற்றுல எவ்வாறு உங்களுக்கு பார்த்திபமான ஒரு ரேணுகும் தூஷியானது இருக்கோ, அல்லது மேக ஓகா மேகம் மேகத்தினுடைய ஒரு கூட்டமானது இருக்கோ, அதுபோல திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம் அபுத்திபிகி, அபுத்திபிகி அஜானம் கொண்டவர்கள் அஜ்ஞானி, அக்ஞைஹி வாயு ஆசிரிதா மேக ஓகா, இது பாருங்க வியாக்கியானத்துல கிளீனா கொடுத்துட்டார். கதம் இது அபேக்ஷாயாம் ஸ்வரூப ஆவரணேன தத்யாசத இது சதிருஷ்டாந்தம் ஆஹ. ஸ்வரூப ஆவரணேன, ஸ்வரூபத்தை அப்படியே மறைச்சுடுறது, கனச்சன்ன திருஷ்டிர் கனச்சன்னம் அர்க்கம் அர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூடஹா ததா பத்தவத்பாதி யோ மூட திருஷ்டேகே ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மாம்பர். கனச்சன்ன திருஷ்டிஹி கனச்சன்ன மறக்கம், இந்த சூரியனை பார்க்கறச்சே நம்ம என்ன விவகாரம் பண்றோம்னா, மேகம் சூரியனுக்கு மறைச்சுடு தூம்போம், மேகம் சூரியனை மறைக்கிறதா என்ன, மேகம் இத்தினூண்டுக்கு இருக்கு, ரொம்ப தூரக்கு இருக்கக்கூடிய சூரியனை மறைக்கிறதுக்கு சக்தி கிடையாது மேகத்துக்கு,
ஆனா என்ன விவகாரம் பண்றோம், கனச்சன்ன திருஷ்டிஹி தான், கனச்சன்ன மார்க்கம்னு சொல்றோம். இந்த சூரியனானது கனச்சன்னம் மேகத்தினால மூடப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா வாஸ்தவமா என்ன, கனச்சன்ன திருஷ்டிஹி, அந்த மேகம் வந்து நம்மளுடைய கண் பார்வையை மறைக்கிறது, அதனால சூரியன் தென்படல, அதுதான் உண்மை. இந்த ஆத்மஸ்வரூபம் அதே போல ததா பத்தவத் பாதி யோத் மூட திருஷ்டேகே, பத்தவத் பாதி கட்டுப்பட்டார் போல் தோன்றது நமக்கு. ஆனா இந்த ஆத்மாங்கிறது நித்திய உபலப்திஹி, நித்திய உபலப்தி ஸ்வரூபா, தினந்தோறும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தான் இந்த ஆத்மா. நோபடி கேன் டினை தட் ஐ டு நாட் எக்ஸிஸ்ட், நான் இல்லைங்கிறது என்ன, ந கசியச்சது நாகமஸ்மீதி பிரதீதிஹிம் பாஷ்யத்துல சங்கரர் நாகமஸ்மீதி பிரதீதிகின்னு யாருக்குமே கிடையாது. அதனால இந்த நித்திய உபலப்தி ஸ்வரூபமான இந்த ஆத்மாவை திரஷ்டரி, இதுதான் வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது, எல்லாத்துக்கும் சாட்சிபூதமா இருக்கக்கூடியது திரஷ்டா, அது ஆத்மா. அந்த ஆத்மஸ்வரூபத்தில் திருஷ்யத்துவம் ஆரோபிதம், பார்க்கக்கூடும் தன்மைங்கிறது அதுல வந்து ஆரோபிதமா இருக்கு. இந்த ஆத்மாதான் பார்க்கறது, இந்த ஆத்மாதான் செயல்படுறது அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு ஆட்ரிபியூட்டை அஜ்ஞானத்தினால நம்ம வந்து அதுக்கு போடுறோம். இட் இஸ் ஆட்ரிபியூட்லெஸ், அதுக்கு எந்த ஒரு குணமும் கிடையாது, நிர்குணமான நிஷ்கிரியமான ஒரு ஒரு விஷயம். அதை வந்து ஒரு வஸ்துன்னு சொல்லி கூட உட்காத்தி வைக்க முடியல என்னால, அதுக்கு சொல்றேன். இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை போய் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த சரீரத்தினுடைய தர்மங்கள் எல்லாத்தையும் அதுல ஆரோபிதம் பண்ணி நாம் பார்க்கறேங்கிறோம். இந்த கண்ணு பார்க்கறது, நாம் முகர்றேங்கிறோம், இந்த மூக்கு நுகர்றது இல்லையா, அததனுடைய இந்திரியத்தினுடைய வேலையை அதது பண்ணிட்டு இருக்கு போர்ட்போலியோ மாதிரி. எப்படி ஒரு மேனேஜர் வந்து நான் தான் எல்லா காரியத்தையும் பண்ணேன்னுட்டு ரிப்போர்ட் எழுதி அனுப்புற மாதிரி, அவன் ஒரு காரியமும் பண்ணியிருக்க மாட்டான், டேட்டா என்ட்ரி கூட போட்டிருக்க மாட்டான். அதை பண்றதுக்குன்னுட்டு 100 பேர் 20 பேர் அவனுக்கு கீழே இருப்பா. மேனேஜ்மெண்ட் பிலாசபி தான் இது உங்களுக்கு. 100 பேர் பண்ண வேலையை தாம் பண்ணேன்னுட்டு ஹையர் அஃபிஷியல் எழுதுற மாதிரி, ரிப்போர்ட் எழுதுற மாதிரி. இது என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம, ஆத்மஸ்வரூபம் தான், தான் தான் எல்லாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, இத்தனை சாமான்கள் இந்த சரீரத்தில் உட்காந்துட்டு இருக்கு, அது வேலையை பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு காரியத்துக்கும் நம்ம வந்து அப்படியே இந்த இடிச்ச புள்ளி மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது தான் நம்ம வேலை, கூட்டஸ்த நித்தியம் அந்த ஆத்மஸ்வரூபம். ஏடா சோ யதா ச திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தம் என்ன, யதா வாயு ஆசிரிதா, வாயு காற்றில் ஆசிரயித்து இருக்கக்கூடியது, அதுதான் அனிலேங்கிறார். அனிலே காற்றில் இருக்கக்கூடியது, மேக ஓகா, மேகத்தினுடைய ஓகா கூட்டம், நபசி நபசி ஆகாஷே, ஆகாசத்தில் இருப்பதாக, அபுத்திபிகி அக்ஞைஹி ஆரோபிதா, அபுத்திபிகி அக்ஞைஹி ஞானம் இல்லாதவர்களால் ஆரோபிதா, அங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றது. யதாவா அல்லது பார்த்திவஹா ரேணுஹு, பார்த்திவஹா ரேணுஹு பார்த்தி பிருத்திவியினுடைய ஒரு அம்சமான ரேணு தூஷி, அந்த தூஷி தத்கதம் தூசரத்வாத்து, அந்த பார்த்தி அதாவது தத்கதம் தூசரத்வாத்துங்கிறச்சு, தத்கதம்னா அதுல அந்த ரேணு, அந்த ரேணுங்கிறது வந்து ஒரு பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிக்கல்ல இருக்கக்கூடிய தூசரத்துவம்னா தூசியாக இருக்கும் தன்மை, அந்த தூசியாக இருக்கும் தன்மைங்கிறது வந்து காற்றுல தான் இருக்கே தவிர ஆகாசத்துல இல்ல. அனிலே ஏவ அஸ்தி, ஏவம் திரஷ்டரி ஆத்மனி, ஆத்மாவில் திருஷ்யத்துவம், திருஷ்யத்வாதி தர்மகம், திருஷ்யம் பார்ப்பது, நான் தான் பார்க்கறேன், நான் தான் காரியத்தை செய்யறேன் அப்படின்னு திருஷ்யத்துவம் பார்க்கும் தன்மை, செயல்படும் செய்கின்ற தன்மை, இந்த தர்மங்களா என்ன ஆகுதுன்னா சரீரம் ஆரோபிதம் இத்தியர்த்தா. இந்த திருஷ்யத்துவம்ங்கிறது எதனுடைய தர்மம், சரீரம். சோ சரீரத்தினுடைய தர்மம் திருஷ்யத்வாதி தர்மக்கம் சரீரம், திருஷ்யம் முதல் திருஷ்யத்துவம் முதலிய தர்மங்களை கொண்ட இந்த சரீரமானது திரஷ்டரி ஆத்மனி ஆரோபிதம், சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றோம் சரியா. சோ யதா நபசி மேகோகா ரேணுஹோவா பார்த்திவோ அனிலே, ஏவம் திரஷ்டரி திருஷ்யத்துவம் ஆரோபிதம் அபுத்திபிகி,
காத்தனுடைய ஒரு விவகாரமான தூஷி மேகங்கள் அப்படிங்கிற காத்தனுடைய விவகாரத்தை நம்ம எப்படி ஆகாசத்துல சூப்பர் இம்போஸ் பண்ணி சொல்றோமோ, அதே போல சரீரத்தினுடைய தர்மங்களான திருஷ்யத்துவம் கர்மத்துவம் இதெல்லாம் இது எல்லாமே நம்ம வந்து திரஷ்டாவான சாட்சிபூதமான சித்ஸ்வரூபமான ஆத்மாவில ஆரோபிதம் பண்ணி சொல்றதுங்கிறது என்ன, அபுத்திபிகி ஆரோபிதம். புத்திங்கிறச்சே இந்த இடத்துல அஜ்ஞானம்னு எடுத்துக்கணும். அபுத்திபிகிங்கிறச்சே புத்திமான், புத்திமான்னா ஞானமுடையவன், வித்யாவான் இத்தியர்த்தா, இங்க அவித்யாவான் இத்தியர்த்தா. ஸோ அபுத்திபிகி புத்தி இல்லாதவர்கள்னா புத்தி இல்லாதன்னு இல்ல, அஜ்ஞானிகள்னால கூறப்படுகின்றது. சரியா, இதோடு இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.